செகரியா 11 அதிகாரம். லெபனோனே, உன் வாயில்களை திறந்து வை, நெருப்பு உன் கேதுரு மரங்களை சுட்டரிக்கட்டும். தேவதாரு மரங்களே, புலம்பி எழுங்கள், ஏனெனில் கேதுரு மரங்கள் வீழ்த்தப்பட்டன, ஓங்கி வளர்ந்த மரங்கள் பாழாயின. பாசான் நாட்டு கருவாளி மரங்களே, புலம்பி எழுங்கள், ஏனெனில் அடர்ந்த காடு வெட்டி வீழ்த்தப்பட்டது, அவர்கள் அலறியெழும் குரல் கேட்கின்றது, ஏனெனில் அவர்களின் மேன்மை பாழ்படுத்தப்பட்டது, இளம் சிங்கங்களின் கர்ச்சனை கேட்கின்றது, ஏனெனில் யோர்தானின் காடு அழிக்கப்பட்டது. ஆயர் இருவர். என் கடவுளாகிய ஆண்டவர் கூறியது இதுவே, வெட்டுவதற்கு குறிக்கப்பட்ட ஆடுகளை மேய்ப்பாயாக, விலைக்கு வாங்குவோர் அவற்றை கொன்றுவிடுவர், ஆயினும் குற்றப்பழி அவர்கள் மீது சுமத்தப்படாது. அவற்றை விற்பவர்களோ, ஆண்டவர் போற்றி போற்றி, எங்களுக்கு செல்வம் சேர்ந்தது என்று சொல்கிறார்கள். ஆனால் ஆயர்கள் அவற்றின் மீது இரக்கம் காட்டவில்லை. இனிமேல் நான் உலகில் வாழ்வோருக்கு இரக்கம் காட்ட மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். இதோ மனிதர் ஒவ்வொருவரையும் அவரவர் அடித்திருப்பார் கையிலும் அரசர்களின் கையிலும் சிக்கும்படி ஒப்புவிக்க போகிறேன். அவர்கள் நாட்டை அடித்தொழிப்பார்கள். அவர்கள் கையிலிருந்து நான் யாரையும் தப்புவிக்க மாட்டேன். அவ்வாறே நான் வெட்டுவதற்கு குறிக்கப்பட்ட ஆடுகளை வணியருக்காக மேய்க்கின்ற ஆயனானேன். நான் இரு கோள்களை கையிலெடுத்து ஒன்றிற்கு இனிமை என்றும் மற்றதற்கு ஒன்றிப்பு என்றும் பெயரிட்டு அம்மந்தையை மேய்த்து வந்தேன். ஒரே மாதத்தில் நான் 3000களை ஒழித்துவிட்டேன். நான் அவர்களை பொறுத்தமட்டில் பொறுமை இழந்துவிட்டேன். அவர்களும் என்னை வெறுத்தார்கள். அப்போது, இனி நான் உங்களை மேய்க்கப் போவதில்லை. சாவது சாகட்டும், அழிவது அழியட்டும், மீதி இருப்பவை ஒன்றை ஒன்று கடித்து தின்னட்டும் என்று நான் சொன்னேன். இனிமே என்ற என் கோலை எடுத்து மக்களங்கள் அனைத்தோடும் நான் செய்து கொண்ட உடன்படிக்கை முறியும்படி அதை முறித்து போட்டேன். அன்றே அந்த உடன்படிக்கை முறிந்து போயிற்று. அவ்வாறே என்னை கூர்ந்து கவனித்துக் கொண்டிருந்த ஆட்டு வணிகரும் அது ஆண்டவரின் வாக்கு என்பதை உணர்ந்து கொண்டனர். அப்போது நான் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சரி என்று தோன்றினால் என் கூலியை கொடுங்கள், இல்லையென்றால் கொடுக்க வேண்டாம், விடுங்கள் என்றேன். அவர்கள் எனக்கு கூலியாக 30 வெள்ளி காசுகளை கொடுத்தார்கள். ஆண்டவர் என்னிடம், கருவூலத்தை நோக்கி அதை தூக்கி எறி, இதுதான் அவர்கள் எனக்கு அளித்த சிறந்த மதிப்பீடு என்றார். அவ்வாறே நான் அந்த 30 வெள்ளி காசுகளையும் கையிலெடுத்து ஆண்டவரின் இல்லத்திலிருந்த கருவூலத்தில் எரிந்துவிட்டேன். யூதாவுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே இருந்த சகோதர ஒருமைப்பாடு முறியும்படி ஒன்றிப்பு என்ற 2 கோலையும் நான் ஒடித்து போட்டேன். பின்பு ஆண்டவர் என்னை நோக்கி, அறிவற்ற ஆயன் ஒருவனின் கருவிகளை இன்னொரு முறை எடுத்துக்கொள் என்றார். ஏனெனில் இதோ நாட்டில் ஆயன் ஒருவனை எழுப்புவேன். அவன் அழிந்து போவதை காப்பாற்ற மாட்டான், சிதறி போவதை தேடி தெரிய மாட்டான், எலும்பு முறிந்ததை குணப்படுத்த மாட்டான், நலமாயிருப்பதற்கு உணவு கொடுக்க மாட்டான், ஆனால் கொளுத்ததின் இறைச்சியை தின்பான், அவற்றின் குழம்புகளை கூட நறுக்கி போடுவான். ஆடுகளை கைவிடுகிற பயனற்ற என் ஆயனுக்கு ஐயோ கேடு. அவனுடைய கை மேலும் வழக்கன் மேலும் வாள் வந்து விழட்டும், அவனது கை முற்றிலும் சூம்பி போகட்டும், அவனது வழக்கன் இருண்டு முற்றிலும் குருடாகட்டும்.